அனைத்து சாப்பாட்டு பிரியர்களுக்கும் அனைத்து சாப்பிட்றாமலும் வணக்கம். இன்றைக்கி என்ன வித்தியாசமானதுன்னா, கேரளாவில் ஓணம் பண்டிகை ஒட்டி கேரளாவுடைய ஆலப்புழா மைட்ரிப் ஹவுஸ் போட்டுக்கு வந்து பல விதமான இது அவங்களே செஞ்சது இன்றைக்கி சேலஞ்சு பண்ண போகிறேன் நான். நமக்கு எப்பவுமே சாப்பாடு தான் சேலஞ்ச் தானே. இன்னைக்கு அருமையான ஹாலிடே, ஹாலிடேஸ்ல விதவிதமா இருக்குது. அடுத்தபடி இப்ப வந்து அவர் வந்து குக் வந்து குக் அண்ட் கேப்டன். அவர் என்னன்னு சொல்லுவாரு, வாங்க சொல்லுங்க என்னென்ன இருக்குது. அப்புறம் மாங்காய் அச்சார், மாங்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், இஞ்சி, இஞ்சி ஊறுகாய், பீட்ரூட் பச்சடி, பீட்ரூட் பச்சடி, பீட்ரூட் பீட்ரூட் பச்சடி. இது என்னது? ஓலட், தேங்காய் பால், பயிர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி. ஓகே ஓகே. கனவா மீன், கேரளத்தில் கூந்தல், நான்வெஜ் சமுத்திர சத்யா, இந்த ப்ரான், ப்ரான்ஸ் ரோஸ்ட், இறால், ப்ரான் முட்டை கோஸ். ஓகே ஓகே போதும். வெஜிடபிள் மிக்ஸ், மலையாளத்தில் அவியல் தான் பேசுவோம். அவியல் காய், அவியல், அவியல் காய். ஓகே. மொத்தமாக ஒரு ஃபிஷ் இருக்கு, அப்புறம் சிக்கன் 65 இருக்கு, பீன்ஸ், கேரளாவின் கரிமீன், ஸ்பெஷல் மீன் கரிமீன். ஓகே, இது ஒரு முழு மீன். அச்சாச்சு, இது என்ன மீன் குழம்பு? என்ன மீன் இது? இது அயிலை மீன். அயிலை, அயிலை மீன். அனைத்து சாப்பாட்டு பொருட்களுக்கும் அந்த சாப்பிட்றவங்களும் வணக்கம். இன்றைக்கி வந்து இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, 5, 4, 3, 2, 1, ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு சாப்பாட்டுக்கு தான் அரைச்சிட்டுமா? இன்னும் கொஞ்சம் மீன் குழம்பு வேணுமே. சூப்பராக இருக்கு. முள் இருக்குது. நம்ம குழம்புக்கும் கேரள குழம்பு வித்தியாசம் இருக்கு. இது என்ன காய்? இது முருங்கையா? முருங்கா. அதாவது தேங்காய் வந்து அதிகமாக கேரளாவில் வந்து தேங்காய் அதிகம் பயன்படுத்துவாங்கன்னு சரியாக பிடிச்சேன். வெறுங்க தேங்காய், தேங்காய் நியம். இது பிராண்ட். பிராண்ட் வித்தியாசமாக இருக்குது. இது கூந்தல், கூந்தல் கனவா, கனவா. காரம் கனவாய்க்கு நல்லா இருக்குது. ஆனால் கனவாய் ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இது வந்து கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு அதில் மசாலா ரெண்டு மீனை பொறிச்சு இப்படி செய்கிறாங்க. எப்படி எல்லாமே கரெக்டாக இருக்குது. காரம், உப்பு,
சற்று தூக்கலாக இருக்கிறது இப்போ அவ்வளோ சிக்ஸ்டி ஃபைவ் அறுபத்தஞ்சு என்னது கலவை கையா பல காய்கறிகள் சேர்ந்தது பச்சை பச்சை கேரட்டு தக்காளி வெங்காயம் பீட்ரூட்டு பீட்ரூட்டில் கேரட்டு இது எனக்கு மாங்காயா பச்சை மிளகாய் இது நமக்கு ஒரு வாயில் தான் எனக்கு ஒரு பீஸ் கூட நல்லா இருக்கு மீன் இந்த மீன் என்ன மீன் சொன்னீங்க பெரிய மீன் பலகை மீன் உப்பு மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது கொஞ்சம் தூக்கலாக இருக்குது அவ்வளோ அந்த சட்னி கொடுங்க சேப்பு சட்னி நல்லா தயிர் மாதிரி இல்லை பீட்ரூட் ஆ பீட்ரூட் எல்லாருக்குமே குடும்பம் குழந்தைகள் அதாவது தொழிலில் வந்து டென்ஷன் எந்த வேலை செஞ்சாலும் சரி கூலி வேலை செஞ்சாலும் சரி அரசாங்கத்தில் வேலை செஞ்சாலும் சரி சொந்தமாக தொழில் நடத்தினாலும் சரி தொழிற்சாலையை நடத்தினாலும் சரி தொழில் அதிபராக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும் அந்த டென்ஷன் உள்ளவங்க வந்து இந்த மாதிரி அப்படி நம்ம குடும்பத்தோட ஒரு நாளைக்கு விடுமுறை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த போட்டில் வந்து உட்காந்து அமைதியை இறக்கி அழகி ரசிச்சுக்கிட்டு சாப்பிட்டாக்க அது ஒரு அமைதியோ அமைதி தான் எல்லோரும் அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க ஒரு நாளைக்கு வருஷத்தில் ஒரு நாள் முயற்சி பண்ணுங்க அந்த அமைதியை எல்லாரும் அனுபவிங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க கேரளா வந்து ஓணம் பண்டிகையினுடைய அந்த வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு மீன் எல்லாம் சாப்பிட்டுக்கிறேன் வெளியில் நான் சாப்பிட்டதில் இன்றைக்கி புதுசாக சாப்பிட்டுக்கிறேன் இதனால் நம்ம என்ன மாற்றி கொடுத்தோம் பொருள்கள் சில மாற்றி கொடுத்தோம் செஞ்சோம் இருந்தாலும் நமக்கு ஜீரணக்கூடாது வரக்கூடாது அதனால் நம்மளுடைய டிஎஸ்ஸை குடித்து நெஞ்சு கறி புளியே போகிறாம் பார்த்துக்கிறேன் இனிமேல் சரியாயிடும் அதாவது வெளியில் போய் சாப்பிட்டாலும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை இது கைவசம் இருக்கும்போது எதுக்கு பயப்படணும் அதனால் வெளியில் போனாலும் இதை குடிச்சிக்கலாம் பயப்பட தேவையில்லை நீங்கள் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுருக்குறேன்
நீங்களே செஞ்சு எடுத்துக்கங்க. வெளியில் எங்கே போனாலும் ஹோட்டல் சாப்பிட்டாலும் வெளியில் விருந்து சாப்பிட்டாலும் அது கூட சரி பண்ணிக்க. இதை செய்ய முடியாதவங்க மட்டும் நம்மகிட்ட வாங்கிக்கிங்க. அதாவது அமேசான்லேயும் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்கும், நம்மகிட்ட நேரடியாகவும் கிடைக்கும். நீங்கள் எங்கே வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாப்பாட்டுறாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களை பண்ணது விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டுறமான். பாய் பாய். பிடிச்சிங்களா?